ஃபைட்டர் ஃபிஷ்ஷை இன பிறகு செய்கிறப்ப அதில் ஒரு சோகமான விஷயம் இருக்குது. இப்படி ஒன்று நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் ப்ரீட் பண்ணுவாங்க. முட்டையிட்டதுக்கப்புறம் ஆண் முட்டைங்கள்லாம் பார்த்து குஞ்சுங்கள்லாம் வந்து பொறிக்க வைக்கும். குஞ்சுங்க பொறிஞ்சு 2 நாள் 3 நாளில் வந்து நல்லா நீந்த ஆரம்பிச்சிடும். நீந்த ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆண் தான் கூட இருக்கும். நான் இப்போ லைட்லாம் போட்டு இந்த ஆணை வந்து வீடியோ எடுத்தேன். நான் ஏதோ ஆபத்து எழுத சிறப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுங்கள்லாம் வந்து வாயில் கவி கவி பத்திரமா எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சண்டே மீன் குஞ்சுங்களை இந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். குட்டிங்களாம் நல்லா நீந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம உணவு போட ஆரம்பிக்கணும். அந்த உணவு எல்லாமே வந்து குட்டிங்களை பாதிச்சிட போதுன்னு நினச்சி ஆணே வந்து எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்றோம். ஸோ குட்டிங்களுக்கு போக வேண்டிய உணவு வந்து போய் சேராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஆணை வந்து நம்ம பிரிக்கிறது தான் எப்பயுமே நல்லது. இந்த ஆணை எடுக்க வரப்பெல்லாம் குஞ்சுங்களை வந்து அது பயத்தில் வாயில் கவிக்குது. இந்த ஆண் பார்க்காத நேரம் டக்குன்னு வலையை விட்டு தூக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு குஞ்சம் வந்து அது கவிட்டு வந்துருச்சு. அதுக்காக பபிள்ஸ்லாம் கட்டி சூப்பராக வச்சிருந்துச்சு. அப்படியே விட்டேனா அந்த ஒரு குஞ்சு உணவு இல்லாமல் இறந்துடும். அந்த ஒரு குஞ்சை வலையில் அதெல்லாம் எடுக்க முடியாது. பூனை வச்சு அழகாக எடுத்து அந்த மற்ற குட்டிங்க கூடயே சேர்த்து விட்டுட்டேன். சண்டே மீனோட பாசம் உண்மையிலேயே என்னை மிரல வச்சுது. அதை உங்ககிட்ட பகிரணும்னு நினைச்சு.